வணக்கம், இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோல்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து செப்டம்பர் மாதத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் வெளியிட்டிருக்க பிடிஎஃப்ல வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது அவங்களோட வெப்சைட், அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து பேஜ் நம்பர் 18 வரைக்கும் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பகுதி பகுதியாக தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்தியா அப்படிங்கிற தலைப்பின் கீழே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அன் அகாடமியை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். அன் அகாடமி அப்படிங்கிறது ஸோ ஒரு அப்ளிகேஷன். இதில் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது. சிலபஸ் வைஸ் வந்து உங்களுக்கு கோர்சஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் டெய்லி லைவ் கிளாஸஸ் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டவுட் கிளியரிங் செஷன், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரீஸ், ப்ராக்டிஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் அன்லிமிட்டட் ஆக்சஸ் டு ஆல் டிஎன்பிஎஸ்சி கண்டென்ட். இது எல்லாமே வந்து அன் அகாடமியில் வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய கோர்சஸ் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. குரூப் 2 பிள்ளைஸுக்கு, குரூப் 4 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோர்சஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுல ப்ளஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதில் வந்து ஸோ என்ன பிளானோ, 6 மாதமா, 12 மாதமா, இல்லை 24 மாதமா அப்படிங்கிறது பிளான் படி வந்து நீங்கள் வந்து ரெஃபரல் கோட் இருந்துச்சுன்னா ரெஃபரல் கோட் போட்டு அந்த பிளானை வந்து செலக்ட் பண்ணி பே பண்ணணும். இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்குது, அது மூலமாக வந்து பே பண்ணிக்க முடியும். இது வந்து டாப் எஜுகேட்டர்ஸ் வச்சு அவங்க வந்து கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து இந்தியா அப்படிங்கிற தலைப்பின் கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃப்ரான்ஸ் நாட்டிலிருந்து வாங்கப்பட்டுள்ள 5 ரஃபேல் ரக போர் விமானங்களும் இந்திய விமானப்படையின் ஹரியானாவில் உள்ள அம்பாலா படைத்தளத்தில் உள்ள பிரிவில் இணைக்கப்பட்டுள்ளன. ஃப்ரான்ஸ் நாட்டிலிருந்து வாங்கப்பட்டுள்ள 5 ரஃபேல் ரக போர் விமானங்களும் இந்திய விமானப்படையின் ஹரியானாவில் உள்ள அம்பாலா படைத்தளத்தில் உள்ள பிரிவில் இணைக்கப்பட்டுள்ளன. ஸோ ஃப்ரான்ஸ்லேருந்து நம்ம வந்து 5 ரஃபேல் ரக போர் விமானங்களை வந்து வாங்கியிருக்கோம். இது எல்லாமே வந்து நம்மளோட விமானப்படையோட ஹரியானாவில் அம்பாலா தளத்தில் வந்து இணைச்சிருக்காங்க. அம்பாலா தளத்தில் இருக்க ஒரு பிரிவில் வந்து இணைச்சிருக்காங்க. கோல்டன் ஆரோஸ் அப்படிங்கிற பிரிவில் வந்து இணைச்சிருக்காங்க. அடுத்தது ஏரோ இந்தியா 2021 என்ற பெயரிலான 13வது விமானப்படை கண்காட்சி பெங்களூரு நகரில் நடந்தது. 2021 நடக்கப்போகுது. 3-7 பிப்ரவரி 2021 நடக்கப்போகுது ஏரோ இந்தியா 2021 அப்படிங்கிற பேரில் 13வது விமானப்படை கண்காட்சி வந்து பெங்களூரில் வந்து நடக்கப்போகுது. அடுத்தது ரஷ்யாவின் ஸ்புட்னிக் 5 என்ற பெயரிலான COVID-19 தடுப்பூசியை இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய மருந்து தயாரிப்பு நிறுவனமான டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனத்திற்கு 10 கோடி எண்ணிக்கையில் சப்ளை செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்தியா மட்டுமல்லாது கஜகஸ்தான், பிரேசில், மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு ஸ்புட்னிக் 5 கரோனா தடுப்பு மருந்தை வழங்க ரஷ்யா ஒப்பந்தம் செய்துள்ளது. ரஷ்யாவோடது வந்து ஸ்புட்னிக் 5 அப்படிங்கிற பேரில் வந்து COVID-19 தடுப்பூசியை வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட நிறுவனம் டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனத்துக்கு வந்து இது மாதிரி வந்து 10 கோடி எண்ணிக்கையில் சப்ளை செய்கிறதுக்கு வந்து ஒத்துக்கிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்க நிறுவனத்துக்கு வந்து இந்த மாதிரி 10 கோடி வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் கஜகஸ்தான், பிரேசில், மெக்சிகோ இந்த நாடுகளுக்கும் வந்து ஸ்புட்னிக் 5 கரோனா தடுப்பு மருந்தை வழங்குறதுக்கு ரஷ்யா ஒப்பந்தம் செஞ்சுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஏசாட் மிஷன் சக்தி செயற்கைக்கோள்களை தாக்கி அழிக்கும் ஏவுகணை சோதனை வெற்றி நினைவாக சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டிருக்கு. ஏசாட் செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கிற ஏவுகணை சோதனையை ஒடிஷாவில் இருக்க டாக்டர் அப்துல் கலாம் தீவில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு கடந்த 2019 மார்ச் 27 வெற்றிகரமாக நடத்தியது. இந்த பரிசோதனைக்கு மிஷன் சக்தி என்று பெயரிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தகுந்தது. ஸோ முன்னாடி வந்து இது மாதிரி வந்து ஒரு செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கிற ஏவுகணை சோதனையை வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இதற்காக இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிறப்பு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஏசாட், அதாவது மிஷன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருந்தாங்க. இந்த பரிசோதனைக்கு மிஷன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருந்தாங்க. 2019 மார்ச் 27 தான் வந்து வெற்றிகரமாக டிஆர்டிஓ வந்து இது நடத்தியிருக்கு. அடுத்தது ஆயுர்வேத கல்வி மற்றும் ஆராய்ச்சி மைய மசோதா 2020 மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஆயுர்வேத கல்வி மற்றும் ஆராய்ச்சி மைய மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த மசோதா மக்களவையில் கடந்த மார்ச் 19 நிறைவேற்றப்பட்டுச்சு. இந்த மசோதா நாடாளுமன்றத்தோட 2 அவைகளிலும் நிறைவேறியதன் மூலம் குஜராத் ஜாம் நகரில் நவீன ஆயுர்வேத கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம் அமையவும் அதற்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் அந்தஸ்து கிடைக்கவும் வழி செய்யப்பட்டுள்ளது.
ஒரு மசோதா வந்து மாநிலங்களவையில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மசோதா மக்களவையிலும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மசோதா பேர் வந்து ஆயுர்வேத கல்வி மற்றும் ஆராய்ச்சி மைய மசோதா. ஸோ இந்த மசோதா நிறைவேறினது மூலமாக வந்து குஜராத்தில் ஒரு நவீன ஆயுர்வேத கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்க போகிறாங்க. ஸோ அது வந்து நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் வாய்ந்த ஒரு நிறுவனமாக அதுக்கு ஒரு அந்தஸ்தும் கொடுக்க போகிறாங்க. அடுத்தது, குஜராத் ஜாம் நகரில் இருக்க ஆயுர்வேத பல்கலைக்கழக வளாகத்தில் இப்போ இருக்க ஆயுர்வேத நிறுவனங்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் ஆயுர்வேத கல்வி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட உள்ளது. ஸோ இது எப்படி இருக்குன்னா, புகழ்பெற்ற நிறுவனங்களோட தொகுப்பாக இருக்கும். அதாவது ஆயுர்வேத முதுநிலை கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், ஸ்ரீகுலாப் குன்வெர்பா ஆயுர்வேத மகாவித்யாலயா, ஆயுர்வேத மருந்து அறிவியல் நிறுவனம், யோகா இயற்கை மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சிக்கான மகரிஷி பதஞ்சலி நிறுவனம் இதோட தொகுப்பு. கடந்த பல ஆண்டுகளாக இயங்கி வந்த இந்த நிறுவனங்கள் ஆயுர்வேத நிறுவனங்களின் தனித்துவமான குடும்பத்தை ஒன்றாக இணைத்திருக்கு. பல்வேறு ஆயுர்வேத நிறுவனங்களுக்கு இடையே இருக்கிற ஒத்துழைப்பால் ஆயுர்வேத கல்வி ஆராய்ச்சி மையம் ஆயுர்வேத துறையில் கலங்கரை விளக்கமாக திகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆயுஷ் துறையில் ஐஎன்ஏ அந்தஸ்தோடு இருக்கும் முதல் நிறுவனமாக ஆயுர்வேத கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அத்தியாவசிய பொருட்கள் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. இதன் மூலம் 1955 இயற்றப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ ஒரு மசோதா வந்து மக்களவையில் நிறைவேற்றியிருக்காங்க. அது என்னென்னா, அத்தியாவசிய பொருட்கள் சட்ட திருத்த மசோதா 2020. ஸோ இதன் மூலமாக 1955 இயற்றப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் திருத்தம் வந்து பண்ணியிருக்காங்க. அதன்படி வந்து தானிய வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகைகள், வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் உற்பத்தி செய்கிறதுலையும் இருப்பு வைக்கிறதுலையும் எந்தவித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக அவங்களோட நடவடிக்கைகளில் அரசோட கண்காணிப்பு அமைப்புகள் வந்து அதிக குறுக்கீடுகளை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இல்லாமல் தனியார் முதலீட்டாளர்களை வந்து விவசாயத்துறையில் செயல்பட முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தானியம், எண்ணெய், பருப்பு, வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து உற்பத்தி செய்கிறதுலையும் இருப்பு வச்சுக்கிறதுலையும் இந்த எந்த விதமான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 1955 ஏற்றப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் தான் வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ அத்தியாவசிய பொருட்கள் சட்ட திருத்த மசோதா 2020 மக்களவையில் நிறைவேறியிருக்கு. அடுத்தது, பீகார் மாநிலம் தர்பங்கா மாவட்டத்தில் புதிதாக எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. பீகாரில் தர்பங்கா மாவட்டத்தில் புதுசாக எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. பீகார் தலைநகர் பாட்னாவில் ஏற்கனவே எய்ம்ஸ் மருத்துவமனை செயல்பட்டு வருது. சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவுடன் முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. சிறப்பு அந்தஸ்து வந்து ரத்து செய்யப்பட்டதுக்கு அப்புறம் ஜம்மு காஷ்மீர், லடாக் யூனியன் பிரதேசங்கள் வந்து இந்தியாவோட முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கதா வந்து மத்திய அரசு சொல்லியிருக்கு. அரசமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளால் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் தேசிய நீரோட்டத்துடன் முழுமையாக இணைக்கப்பட்டிருக்கு. இதனால் நாடாளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட எல்லா சட்டங்களோட பயன்களும் வந்து நாட்டோட பிற பகுதிகளை சேர்ந்த குடிமக்கள் மாருக்கே வந்து இந்த இரண்டு யூனியன் பிரதேச மக்களுக்கும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, விமான போக்குவரத்து இயக்குநரகம் உள்ளிட்ட நிர்வாக அமைப்புகளுக்கு சட்ட அங்கீகாரம் அளிப்பதற்கான விமான போக்குவரத்து சட்ட திருத்த மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஸோ விமான போக்குவரத்து இயக்குநரகம் இது மாதிரி வந்து நிர்வாக அமைப்புகளுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விமான போக்குவரத்து சட்ட திருத்த மசோதா வந்து 2020 நிறைவேற்றியிருக்காங்க. பாதுகாப்பு வழிமுறைகளை மீறும் விமான நிறுவனங்களுக்கான அபராதத்தை 10 லட்சத்திலிருந்து 1 கோடியாக உயர்த்துறதுக்கும் இந்த விமான போக்குவரத்து சட்ட திருத்த மசோதா வந்து வழிவகுக்குது. இந்த மாதிரி வந்து பாதுகாப்பு வழிமுறைகளை மீறினாங்கன்னா இப்போ வந்து அபராதம் வந்து 10 லட்சம் தான் இருந்திருக்கு. இதுக்கு வந்து 1 கோடியாக மாற்றுறதுக்கும் வந்து மசோதா வந்து ஒரு வழிவகுக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கடைசியாக கடந்த 2017 தான் வந்து இந்த அபராதம் 2000 10 லட்சமாக உயர்த்தினாங்க. 2000 தான் இருந்திருக்கு, இதை வந்து 10 லட்சமாக வந்து 2017 வந்து உயர்த்தியிருக்காங்க. இந்த விவகாரத்தில் குற்றம் வர்றவங்களுக்கு வந்து விதிக்கப்படுற தண்டனை விவகாரங்களில் எந்த விதமான மாற்றமும் செய்யலை. அவங்களுக்கு வந்து அதிகபட்ச தண்டனை 2 ஆண்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து திரும்ப ஒரு டைம் பார்த்துட்டு வரலாம். ரெண்டு பக்கம் தான் பார்த்துருக்கோம்.
பிரான்ஸ் நாட்டிலேருந்து வாங்கப்பட்டிருக்க 5 ரஃபேல் போர் விமானங்களும் இந்திய விமானப்படையோட ஹரியானாவில் இருக்க அம்பாலா படைத்தளத்தில் கோல்டன் ஆரோ அப்படிங்கிற ஒரு பிரிவில் இணைக்கப்பட்டிருக்கு. ஏரோ இந்தியா 2021 எங்கே நடக்க போகுதுன்னா பெங்களூரில் நடக்க போகுது. ரஷ்யாவோட ஸ்புட்னிக் 5 மருந்து அந்த பேரில் இருக்க COVID-19 தடுப்பூசியை வந்து டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனத்திற்கு 10 கோடி எண்ணிக்கையில் சப்ளை செய்கிறதுக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஏசாட் செயற்கைக்கோள்களை தாக்கி அழிக்கும் ஏவுகணை சோதனை வெற்றியோட நினைவாக சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டிருக்கு. இந்த இதை வந்து மிஷன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஆயுர்வேத கல்வி மற்றும் ஆராய்ச்சி மைய மசோதா 2020 நிறைவேற்றப்பட்டுச்சு. இதன் மூலமாக குஜராத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிறுவனம் அமைக்க போகிறாங்க. அடுத்தது, பீகார் மாநிலம் தர்பங்கா மாவட்டத்தில் புதுசாக எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட அப்புறம் வந்து ஜம்மு காஷ்மீர் லடாக் யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவோட முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கதா வந்து மத்திய அரசு சொல்லியிருக்கு. விமான போக்குவரத்து இயக்குநரகம் உள்ளிட்ட நிர்வாக அமைப்புகளுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்கறதுக்கான விமான போக்குவரத்து சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிருக்கு. இதன் மூலமாக விமான நிறுவனங்களுக்கான அபராதத்தை 10 லட்சத்துலேருந்து 1 கோடியாக உயர்த்துறதுக்கும் இந்த சட்ட திருத்த மசோதா வந்து வழிவகுக்குது. கடைசியாக 2017 தான் இந்த அபராதம் 2000 10 லட்சமாக வந்து உயர்த்தியிருக்காங்க. இப்போ இன்னும் வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. மீதம் இருக்கிறது எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். நன்றி.